அம்மா அவங்க கூடவே வீட்ல இருக்கட்டும். நானும் சிவகாமி அம்மாவும் அப்பப்ப வந்து பாத்துக்கறோம். வா. அம்மா உள்ள கூட்டிட்டு ரொம்ப நன்றிங்க. பரவாயில்ல சார், நான் வரங்க. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம், நீங்க இங்கே இருங்க, நான் போய் ஆரத்தி எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் எடுத்துட்டு வா. வைரவி, நீ இறந்துட்டதா நினைச்சு இந்த வீடே இருண்டு கிடந்துச்சு. இப்ப இந்த வீட்டுக்கு உயிர் கொடுக்க நீயே உயிரோட வருவேன்னு நாங்க யாருமே எதிர்பார்க்கல. ஆமாமா, நீ இல்லாத அந்த வீட்டுல இருக்கவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எங்க கஷ்டம் உங்களுக்கு தெரிஞ்சுதான் நீங்க திரும்ப வந்திருக்கீங்க. நீங்க சீக்கிரம் கண்ணு முடிச்சு இந்த வீட்டுல எப்பவும் போல இருக்கணும். விஸ்வா விஸ்வான்னு நீங்க கூப்பிடுற சத்தத்தை நான் கேட்கணும், எனக்கு அது போதுமா. போட்டோக்கு பூ வச்சு விளக்கேத்துறப்பல்லாம் இது கனவா இருக்க கூடாதா? நீங்க மறுபடியும் வீட்டுக்கு வந்துட கூடாதான்னு ஏங்கி இருக்கேன். ஆனா இப்போ அது உண்மையாகி நீங்க மறுபிறவி எடுத்து வந்திருக்கீங்க. எங்க எல்லாருக்கும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நாம எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி அம்மா திரும்பவும் வந்துட்டாங்க. இனி நல்லதே நடக்கும். வாங்க எல்லாரும் உள்ள போலாம். வா.
உங்களுக்கு தான் நல்லது நடக்கும், எனக்கு இல்ல. நடக்கிறதுல எனக்கு எந்த நல்லதும் இல்லன்னா அத நான் நடக்க விட மாட்டேன். அத்தை, இந்த வீட்ல தானே இருக்க போறீங்க, குணமாவறதுக்குள்ள என்ன பண்றேன்னு பாருங்க. துளசி, இந்தா இந்த தைலத்தை பூஜை ரூம்ல சாமி கிட்ட வச்சு எடுத்துட்டு வா, போ. சரிம்மா. கடவுளே, நாங்க உன்னதான் நம்பியிருக்கோம். என் அம்மா சீக்கிரமா குணமாகணும், அதுக்கு நீதான் அருள் புரியணும். சீக்கிரமே குணமாகணும். அண்ணி சீக்கிரமா குணமாகணும். அம்மா சீக்கிரமே குணமாகணும். பைரவி சீக்கிரமா குணமாகணும். பைரவி அத்த, அம்மா, எங்களோட வேண்டுதலும் வைத்தியர் கொடுத்த இந்த தைலமும் உங்களை சீக்கிரமே குணமாக்கி பழையபடி நடக்க வைக்க போகுது. நீங்க சீக்கிரமே குணமாகி வந்துருவீங்கம்மா. இவ தைலத்தை தேய்ச்சு விட்டா அத்தை கண்டிப்பா குணமாயிடுவாங்க. குணமாயிட்டா நமக்கு பிரச்சனை தான். முதல்ல இந்த தைலத்தை எப்படியாவது இவங்க கிட்ட இருந்து வாங்கணும். ஏய் துளசி, அத்தைய இந்த வீட்டுல கொண்டு வந்து விட்டதும் உன் பொறுப்பு முடிஞ்சு போச்சு. இனிமே தைலம் தேய்க்கிறதுல இருந்து அத்தைய கவனிச்சுக்கிறது வரைக்கும் எல்லாத்தையுமே நான் பாத்துக்கறேன். தைலத்தை என்கிட்ட கூட. ஏய், நான் தான் உன்கிட்ட சொல்லிருக்கேன்ல, இனிமே நீ பைரவி அம்மா கிட்ட இருந்து தள்ளியதா இருக்கணும்னு. அப்புறம் என்ன, தைலம் தேய்க்கிறேன்னு கிட்ட வர. நீங்க பாரு, அம்மாக்கு குணமாகற வரைக்கும் நீ பக்கத்திலேயே வரக்கூடாது, புரியுதா? ஏன் ஏன் நான் வரக்கூடாது? வரக்கூடாதுன்னா வரக்கூடாதுதான். மாமா, என்ன மாமா, நான் இந்த வீட்டுல இருக்கேன், அத்தைய பாத்துப்பேன்னு சொல்லிதானே நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்தீங்க. இப்போ பக்கத்திலேயே வரக்கூடாதுன்னு சொல்ற, நீங்களும் பாத்துட்டே இருக்கீங்க. ஏ துளசி, நீ சரியா கவனிக்காததாலதான் அம்மா இந்த நிலைமையில இருக்காங்க. அது தெரிஞ்சு கனகாவை பாத்துக்கிறேன்னு வந்தா அவளை விரட்டுற நீ. அதான் ஹாஸ்பிட்டல்ல சொல்லிட்டேன்ல, இனிமே நாங்க பாத்துக்கிறோம்னு. அதுக்கப்புறமும் நான் தான் பாத்துப்பேன், நான் தான் பாத்துப்பேன்னா என்ன அர்த்தம்? இங்க பாருங்க, அம்மா குணமாக கூடாதுன்னு நினைச்சு இவ தைலம் தேய்ச்சு விடுவா. சம்டைம்ஸ் தேக்காம கூட இருப்பா. அது தெரியாம இவளுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. உங்ககிட்ட சொல்லி எந்த யூஸுமே இல்ல.
என் அம்மாவுக்கு தைலம் தேய்ச்சி விடுறது என்னோட உரிமை, அத நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். நீங்களும் என்ன தடுக்க முடியாது. திரும்ப திரும்ப உரிமை உரிமை ஆரம்பிக்காத விஸ்வா. என்னடா எதுக்கு எடுத்தாலும் ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்க. உன் இஷ்டத்துக்கு நீ பேசிக்கிட்டே போற. உங்க அம்மா குணமாகறதுல உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையா? ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்க, பைரவி குணமாகணும்னா துளசி தான் பாத்துக்கணும். துளசியோட பராமரிப்புல இருந்தாதான் பைரவி சீக்கிரமா குணமாவா. துளசி பாத்துக்க கூடாதுன்னு நீ நினைச்சேன்னா பைரவிய சிவகாமி வீட்டுக்கே நான் அனுப்பி வச்சிருவேன். என் பைரவிய அங்க வச்சு துளசி பாத்துப்பான். மத்தவங்களை நம்பி என்னால பைரவிய இங்க வச்சிருக்க முடியாது. பைரவி இங்க இருக்கணுமா இல்ல சிவகாமி வீட்டுல இருக்கணுமான்னு நீயே முடிவு பண்ணிக்க. இது பாரு கணக்கா, பைரவிய துளசிதான் பாத்துப்பான். அதுக்கு ஏதாவது இடைஞ்சலா இருந்தேன்னா அப்புறம் நான் மனுஷனவே இருக்க மாட்டேன். பைரவி கண்ணு முழிக்கிற வரைக்கும் பாத்து இருந்துக்க. துளசி நீ தைலத்தை தேய்ச்சி விடு. துளசி நீ போய் அன்னைக்கு கொஞ்சம் கஞ்சி காய்ச்சி எடுத்துட்டு வாமா. சரிம்மா. உன்னை தைலம் தேய்க்க விட கூடாதுன்னு நான் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அதையெல்லாம் தடுத்து எப்படியாவது அத்தைய குணமாக்கணுங்கிற நினைப்போட இருக்கியா? இரு இரு, வேற ஏதாவது பண்ணி உன் நினைப்ப குழி தோண்டி புதைக்கிற. ஏங்க இவ்வளவு வேகமா போறீங்க? பிளைட்டுக்கு தான் இன்னும் 3 மணி நேரம் இருக்குல்ல, கொஞ்சம் மெதுவா போங்களேன். ஏங்க உங்ககிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன், என்னச்சு உங்களுக்கு? எல்லாம் எனக்கு தெரியும் சும்மா வாணி. என்ன தெரியுமோ, எதுக்குதான் இப்படி அவசர அவசரமா கிளப்பி கூட்டிட்டு போறீங்களோ? சே, யாரியா நீ? கொஞ்சம் அறிவு இருக்கு உனக்கு? இப்படியா வந்து குறுக்க நிறுத்த வண்டிய? காரை நடு ரோட்ல நிறுத்திட்டு பேசாம இருக்காங்க. தெரியல, இரு பாப்போம். யோ யாரியா நீ? கார் நீங்க காது கேக்கல உனக்கு? இப்படி வண்டியை குறுக்க நிறுத்தி வச்சிருக்கேன், நாங்க எப்படியா போறது? வெளியா வண்டிய முதல்ல. டிஜிபி சார், என்ன டாக்டர், சிட்டிக்குள்ள பெர்மிட்டட் ஸ்பீட் லிமிட் 60 தான்.
நீங்க என்னடான்னா 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கீங்க. இல்லீங்க சார், அது என்ன ஏதாவது முக்கியமான வேலையா போறீங்களா? ஆமா சார், ஆமா. வைஃபையும் குழந்தைங்களையும் ஏர்போர்ட்ல டிராப் பண்ண போயிட்டு இருக்கேன் சார். அப்படியா? ஆமா சார், பிளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. இல்லையே, நீங்க புக் பண்ணி வச்சிருக்கிற பிளைட்டுக்கு போர்டிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு இன்னும் 2 hours இருக்கு. உங்க வைஃபையும் குழந்தையும் எந்த ஊருக்கு அனுப்புறீங்க, எத்தனை மணிக்கு பிளைட் எல்லாம் எனக்கு தெரியும். அது சரி, ஏன் 3 நாளா உங்க போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க? ஹாஸ்பிட்டல்ல விசாரிச்சா அங்கேயும் 3 நாளா வரலன்னு சொன்னாங்க. ஏதாவது ப்ராப்ளமா டாக்டர்? இல்லீங்க சார், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். இல்லையா? ஒண்ணும் இல்ல சார். சரி, இல்லனாலும் பரவாயில்ல, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வாங்க, ஒரு காஃபி சாப்பிட்டே பேசுவோம். சார் இப்ப வேணாம் சார், ஃபேமிலியை ஏர்போர்ட்ல டிராப் பண்ணனும். அதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு டாக்டர். ஃபர்ஸ்ட் நாம பேசுவோம், அப்புறம் நீங்க டிராப் பண்ணுங்க. ஓகே. தெரியுது சார் உங்க வைஃப் இறந்துட்டா சொல்லி நான் கொடுத்த டெத் சர்டிபிகேட் கொடுத்திருக்கீங்க. என்னது உங்க வைஃப் இன்னும் உயிரோட இருக்காங்களா? டாக்டர் போதும், இனிமே என்கிட்ட நடிக்க வேணாம். இல்ல சார், இறந்துட்டாங்கன்னு சொல்லி சர்டிபிகேட் கொடுத்ததுக்கு அப்புறம் இப்படி சார் உயிரோட வருவாங்க? இட்ஸ் எ மெடிக்கல் மிராக்கிள் சார், நீங்க சொல்றதுனால நம்பவே முடியல சார். எதுவுமே தெரியாத மாதிரி நீங்க பேசுறதையும் என்னால நம்ப முடியாது டாக்டர். சொல்லுங்க, ஏன் உயிரோட இருக்கிறவங்களை இறந்துட்டாங்கன்னு போய் சொன்னீங்க? என் மனைவிய நாகர்கோயில்ல உள்ள ஒரு கேரள வைத்தியசாலையில வச்சு ஏன் ட்ரீட்மெண்ட் பாத்தீங்க? போய் சொல்லியிருந்தாலும் என் வைஃப காப்பாத்திருக்கீங்க. அந்த நன்றிக்காக உங்க மேலையும் உங்க ஹாஸ்பிட்டல் மேலையும் ஆக்ஷன் எடுக்காம ரீசனை கேட்டுட்டு இருக்கேன். சொல்லுங்க சார், ப்ளீஸ். நீங்க சொன்ன மாதிரி உங்க வைஃப் உயிரோட இருந்தாங்கன்னா எங்க தப்பு நடந்துச்சுன்னு ஹாஸ்பிட்டல்ல விசாரிச்சு சொல்றேன். மத்தபடி உங்க வைஃப் இறந்துட்டதா சொன்னதுக்கும் கேரளா வைத்தியசாலையில வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்ததா சொன்னதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். இவங்களை தெரியுமா? இல்ல கண்டிப்பா தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க உங்க ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப், உங்க ஜூனியர். இப்ப என்ன சொல்ல போறீங்க டாக்டர்? இப்பவாவது மறைக்காம உண்மையை சொல்லுங்க டாக்டர். என்ன மன்னிச்சிருங்க சார், நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன்.